அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எ ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற போயமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை எழுதினவங்க ஷர்லி டோல்சன். இது 11th சிபிஎஸ்இ இங்கிலீஷில் வர ஃபர்ஸ்ட் போயம். தி கார்ட்போர்ட் ஷோஸ் மீ ஹவு இட் வாஸ் வென் த டூ கேர்ள் கசின்ஸ் வென்ட் பெடலிங், ஈச் ஒன் ஹோல்டிங் ஒன் ஆஃப் மை மதர்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஷீ த பிக் கேர்ள் some 12 years or so. All three stood still to smile through their hair at the uncle with the camera. A sweet face, my mother's, that was before I was born. And the sea, which appears to have changed less, washed their terribly transient feet. ஒரு நாள் போயட் ஒரு ஓல்டு ஃபோட்டோகிராஃபை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ போயட்ஸ் அம்மாவோடது. அது கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் போயட்டுக்கு அவங்க அம்மாவுடைய ஓல்டு மெமரிஸ், அதாவது பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஃபோட்டோ போயட்ஸ் அம்மாவுடைய சந்தோஷமான தருணத்தை சொல்லுது. அவங்க பீச் கிட்ட தன்னுடைய ரெண்டு கசின்ஸ் கூட கழித்த நினைவுகளை சொல்லுது. அந்த மூணு பேரும், அதாவது போயட் அம்மா அவங்க கசின்ஸ் ரெண்டு பேரும், தங்களுடைய வெறும் கால்களை கடல் நீரில், அதாவது அலைகளில் வைக்கிறாங்க. போயட் அம்மா நடுவுலையும் அவங்க கசின்ஸ் ரெண்டு பேரும் தன்னுடைய அம்மாவோட கைகளை ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. போயட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு 12 வயசு. அந்த ஃபோட்டோ அவங்க அம்மாவோட சந்தோஷமான தருணத்தை வெளிப்படுத்துறதா போயட் சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ அவங்களோட அங்கிளால் எடுக்கப்பட்டது. அந்த நேரம் காற்று அடித்ததால் அவங்களோட முடி அவங்க சிரிக்கிற முகத்தில் வந்து படுது. போயட் அவங்க அம்மா இந்த ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே மாறிடுச்சு. அவங்க அம்மா வயசாகி இறந்துட்டாங்க, அவங்க கசின்ஸ்க்கும் வயசாயிடுச்சு, ஃபோட்டோ எடுத்த அங்கிளும் மாறியிருப்பார். ஆனால் மாறாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு போயட் சொல்கிறாங்க. அது என்னென்னா கடல் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷங்களோட லைஃப்பில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நேச்சரில் அந்த மாதிரியான மாற்றங்கள் அவ்வளவா இருக்காது அப்படின்னு இந்த ஸ்டான்ஸா மூலயமா போயட் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. கார்ட்போர்ட் அப்படின்னா ஸ்டிஃப் பேப்பர் போர்ட் ஆன் விச் த ஃபோட்டோகிராஃப் வாஸ் பேஸ்டட். மீ அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா போயட்டை குறிக்குது. பெட்லிங் அப்படின்னா வாக்கிங் த்ரூ அப்படின்னு அர்த்தம். பிக் கேர்ள் அப்படின்றது எல்டஸ்ட், அதாவது போயட்டோட அம்மாவை குறிக்குது. சம் 20-30 இயர்ஸ் லேட்டர் She'd laugh at the snapshot. See Betty and Dolly, she'd say, and look how they dressed us for the beach. The sea holiday was her past, mine is her laughter. Both ride with the labored ease of loss. அந்த ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கழித்து தன்னோட அம்மா அந்த ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயட் கிட்ட, பார்த்தியா என்னோட கசின்ஸ் பெட்டி அண்ட் டாலியும் நானும் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் பீச் போகிறதுக்காக அப்படின்னு சொன்னதை போயட் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சி ஹாலிடே போயட் அம்மாவுக்கு பாஸ்ட் மெமரிஸ், ஆனால் போயட்டுக்கு அவங்க அம்மாவோட சிரிப்பு தான் பாஸ்ட் மெமரிஸ். ஏன்னா அவங்க அம்மா இப்போ உயிரோட இல்லை. இந்த ஃபோட்டோ துக்கம் சந்தோஷம் ரெண்டுத்தையும் பிரதிபலிக்குது. அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமான தன்னுடைய நாட்களை நினைவு கூறுறாங்க. ஆனால் அதே ஃபோட்டோவை போயட் பார்க்கும்போது அவங்க அம்மாவுடைய சிரிப்பு இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறதா ரொம்ப மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறாங்க. நவ் ஷீ ஹஸ் பீன் டெட் நியர்லி அஸ் மெனி இயர்ஸ் அஸ் தட் கேர்ள் லிவ்ட் அண்ட் ஆஃப் திஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் தெர் இஸ் நத்திங் டு சே அட் ஆல், இட் சைலன்ஸ் சைலன்சஸ். மேலும் போயட் தன்னோட அம்மா இறந்து 12 வருஷம் ஆகுது, அவங்க அந்த துக்கத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அந்த துக்கத்தை வார்த்தையால் விவரிக்கவும் முடியல. அவங்க அம்மா இறந்த பிறகு அந்த இடமே சைலண்ட்டாக மாறின மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை போயட் வார்த்தையால் விவரிக்க முடியாமல் சைலண்ட்டாக இருக்கிறதா போயம் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த போயமில் போயட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்றைக்குமே லைஃப்பில் மனுஷங்களோட நிலை மாறிட்டே இருக்கும், ஆனால் இயற்கை மாறாதது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆக்சிமரான், அலிட்ரேஷன், பர்சானிஃபிகேஷன். ஆக்சிமரான் அப்படின்னா டூ ஆப்போசிட் ஐடியாஸ் ஆர் ஜாயின்ட் டு கிரியேட் அண்ட் எஃபெக்ட், அதாவது ரெண்டு கான்ட்ரடிக்டரி முரண்பாடான இரண்டு வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து வரதை ஆக்சிமரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போயமில் லேபர் ஈஸ் அப்படின்ற
ஃப்ரேஸ் வந்திருக்கு. இதில் லேபர்ட் பார்த்தீங்கன்னா உழைப்பு கடினம் அப்படின்னு அர்த்தம், ஈஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸின்னு அர்த்தம். ஸோ கடினம் ஈஸி ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிட்டர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் தான் என்னென்னா தி அக்ரன்ஸ் ஆஃப் த சேம் லெட்டர் ஆர் சவுண்ட் அட் த பிகினிங் ஆஃப் அட்ஜசன்ட் ஆர் க்ளோஸ்லி கனெக்டட் வேர்ட்ஸ். அதாவது ஒரே லைனில் வர வேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒரே ப்ரனன்சியேஷனாகவோ ஒரே லெட்டராகவோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் போயமில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 20-30 சைலன்ஸ் சைலன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 20-30 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் டிடி அப்படின்னு ப்ரனன்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி சைலன்ஸ் சைலன்சஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்ற சேம் லெட்டர்ஸ் வந்திருக்கு, சேம் ப்ரனன்சியேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் அது அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் பர்சனிஃபிகேஷன். இட் மீன்ஸ் இட் டு ரெப்ரசன்ட் அண்ட் அப்ட்ராக்ட் குவாலிட்டி. அப்ட்ராக்ட் குவாலிட்டினா நம்மளால் ஃபீல் பண்ண தான் முடியும், அதை நம்மளால் கண்களால் பார்க்க முடியாது. தட் இஸ் கால்ட் அப்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சைலன்ஸ் சைலன்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற சைலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இல்லாத வெற்றிடம். ஸோ செகண்ட் இருக்க சைலன்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இல்லாத வெற்றிடத்தால் போயட்டும் சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பர்சானிஃபிகேஷனாக இருக்கிறதால சைலன்ஸ் சைலன்சஸ் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த போயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.